அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற நம்ம பார்க்க போகிறது, இந்த ஒரு வார்த்தையை உங்கள் வீட்டு பூஜை அறையில் எழுதி வையுங்கள், பிறகு நிகழும் அதிசயத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள். நம்மளோட வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைக்கணும்னா அங்கே எப்பொழுதுமே தெய்வீகத்தன்மை இருக்கணும். நம்ம வீட்டு பூஜை அறைக்குள்ளே வந்தாவே ஒரு கோவிலுக்குள்ளே வந்த ஒரு தன்மை நமக்கு வரணும். இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரூம் தாங்க இருக்குனாலுமே அதை ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சு அந்த ஸ்க்ரீனை நீங்கள் திறந்தீங்கன்னாவே ஒரு தெய்வீகத்தன்மை கண்டிப்பாக அந்த இடத்துல வரணும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கும்பிடும்போது உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். அதே போல் தான் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும், நமக்கு மட்டும் நல்லது நடக்கணும், நம்மளை பார்த்து யாருமே பொறாமப்படக்கூடாது, நம்ம நம்ம வாழ்க்கையில் நல்லா முன்னேற ஆரம்பிக்கணும், நம்ம நினைக்கிறது நடக்கணும், நம்ம நம்ம குழந்தைங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும்னு கண்டிப்பாக எல்லாருமே நினைப்பாங்க. அதே போல் தான் அடுத்தவங்களை பார்த்தும் வயிற்றுச்சல் படவே கூடாது. அவங்க ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க மட்டும் வாங்கிட்டாங்களே நம்மளால் வாங்க முடியல அப்படியே நம்ம வயிற்றுச்சல் பட ஆரம்பித்தோம்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்மளோட முன்னேற்றம் மிகப்பெரிய அளவு தடைப்பட ஆரம்பிக்கும். அதனால் அதை மட்டும் பண்ணாதீங்க. அடுத்தவங்களை பார்த்து எக்காரணத்துக்குன்னு பொறாமைப்படாமல் இருந்தாவே ஆன்மீகம் மூலமாக நம்ம வீட்டில் நிறைய முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட அம்சம் முழுமையாக கிடைக்கும். முதல்ல நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னா நம்ம வீடு எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் நல்லா உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணுமே. சில பேர் வீடு வந்து எப்பயுமே பூட்டி வச்சுட்டே இருப்பாங்க, கதவை சாத்தியே இருக்கும், அந்த மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருளடைஞ்சதாக காணப்படும். அதனால் எக்காந்துக்கொண்டு அப்படி பண்ணாதீங்க, நல்லா கதவை திறந்து வீட்டில் நல்லா காத்தோட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலை மாலை அப்படின்னு நல்ல ஆன்மீக பாடல்கள், கந்தசஷ்டி கவசம் இல்லை வெங்கடேஷ் சுப்ரபாத பாடல்கள், இந்த மாதிரியான பாடல்களை ஒழிக்க விடுங்க. இது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டுக்குள்ள நல்ல வாசனைகள் நம்ம வீட்டுக்கு வரணும். நல்ல வாசனை இருக்கக்கூடிய இடத்துல தான் நல்ல எண்ணங்களும் நல்ல சக்திகளுமே கூடியிருக்கும். அதனால நல்ல வாசனைகள் வர மாதிரி நம்ம வீட்டை பார்த்துக்கோங்க. இப்படி நீங்க பண்ணிட்டு உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீங்க ரொம்ப கவனிக்கணும். அதாவது என்னால் முடியும், எனக்கு கிடைக்கும், எனக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சாவே நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இதோட இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொடியை தயாரிச்சுக்கோங்க. இந்த பொடி உங்களுக்கு என்னென்ன பொருள் ஃபர்ஸ்ட்டு பச்சை கற்பூரம், அடுத்தது ஏலக்காய், அடுத்தது ஜவ்வாது, அடுத்தது கிராம்பு, அடுத்தது பட்டை, அடுத்தது வெட்டி வேர், அடுத்தது மஞ்சள் தூள், அடுத்தது சந்தனப்பொடி, அடுத்தது ரோஜா இதழ் பொடி, அடுத்தது சோம்பு. இந்த 10 பொருட்களோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் கலக்கணும், அதாவது கஸ்தூரி இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் கலக்கினாலும் கலந்துக்கலாம், தப்பே கிடையாது. இந்த 10 சம அளவில் வாங்கி நல்லா இடித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. இந்த போட்டு வச்சுட்டு இதை எடுத்து ஒரு கப்பில் போட்டுட்டு அதில் வந்து சுத்தமான பன்னீர் ஊற்றி அதை நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு உங்கள் வீட்டு நிலைவாசல் இருக்குல்லைங்களா, உங்கள் நிலைவாசலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நட்பவி, லாபம், அக்ஷயம் அல்லது ஓம் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். இப்படி பண்ணாவே அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாச்சம் வந்து சேர ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த பொட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒவ்வொரு சாமிகளுக்கு பொட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சு பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல போய் உட்காரும் போதே அந்த தெய்வீகத்தன்மை, ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க. அடுத்து இதை வந்து உங்கள் பூஜை சுவற்றில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் எழுதி வைக்கணும். சுவர் அழுக்காகாமல் நல்லா சுத்தமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எழுதுனால் அழுக்காயிரும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட படம் வச்சுட்டு நீங்கள் தினமும் வந்து கற்பூர ஆராய்ச்சி மட்டும் காட்டிட்டு வந்துட்டுருங்க. தினமும் நீங்கள் கற்பூர ஆராய்ச்சி பண்ணும்போது உங்கள் குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லிகிட்டே பண்ணுங்கள். அதே மாதிரி பணம் வைக்கக்கூடிய இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டு வச்சுட்டு இந்த பொட்டு நல்லா வாசனை வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதோட குலதெய்வத்தோட பேரும் எழுதி வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கும். வாரத்துக்கு 2 இல்லாட்டி வாரத்துக்கு 1 இல்லை மாதத்துக்கு 2 வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனை குறையக்கூடிய தன்மை வரும். அப்போ வந்து ஒரு ஈர துணியை வச்சு அதை நல்லா தொடச்சிட்டு திருப்பியும் அதே மாதிரி திருப்பி ரெடி பண்ணி உங்கள் குலதெய்வத்தோட பேர் எழுதி வச்சுட்டு வாங்க. இப்படி பண்ணுனீங்கன்னா அந்த இடத்துல தெய்வத்தன்மை வரதும் வீட்டுக்குள்ள துருஷத்தை நுழையாமல் ஒரு பாசிட்டிவான தன்மை இருக்கிறதும் லக்ஷ்மி கடாச்சம் பெறுகிறதும் உங்களால் பண்ணக்கூடிய நாளில் இருந்தே அனுபவத்திலே உணர முடியும். அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்களையும் சேர்ந்து கடைப்பிடிக்கும் போது குடும்பத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் போய் அமரும் போது அந்த மாற்றங்களை அன்றே உணரவும் செய்வீங்க. நன்றி, வணக்கம்.